ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கானான் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கேரட் பீன்ஸ் பொரியல். அதற்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் கேரட் 1/4 கிலோ, பீன்ஸ் 1/4 கிலோ. இது ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வடைச்ச உளுந்து 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, பொடியாக நறுக்குனது. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி 1, பொடியாக நறுக்குனது. தக்காளியை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மட்டன் மசாலா 1 டீஸ்பூன். நான் காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு கேரட் பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. கேரட் பீன்ஸ் ஏற்கனவே வேக வச்சது, அதனால இப்போ அந்த மட்டன் மசாலா தேங்காய் பேஸ்ட் கூட சேர்ந்து வணங்குறதுக்காக தான் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். மட்டன் மசாலா சேர்த்து செய்யும்போது நல்லா மட்டன் வசனையாக இருக்குது. இதுக்கு வந்து மட்டன் மசாலா தான் போடணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.